ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான முகம்ரா டிப் தான் பார்க்க போகிறோம் நான் மெடிட்ரேனியன் ஷாப் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஒன்றில் நான் ஒரு சிக்கன் ஷவர்மா பவு பவுல் வாங்கியிருந்தேன் அதில் வந்து இந்த டிப் வச்சு கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதுக்காக போய் நம்ம அகைன் வாங்கணுமோ நம்ம வீட்லேயே செய்யலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா வந்திருந்தது அதை அவங்களோட ஷேர் பண்ணுறேன் இது செய்கிறதுக்கு வந்து ஒரு குடமிளகை நான் எடுத்திருக்கேன் இந்த சிகப்பு குடமிளகலாம் உள்ள சீடெல்லாம் கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உள்ள இருக்க சீடெலாம் எடுத்துடணும் இந்த மாதிரி ஓவன் ஸ்லேஃப் பிளேட்டில் வந்து நம்ம அந்த குடம்பலகாவை வச்சுக்கணும் இதுக்கு மேலே வந்து நம்ம ஆலிவ் ஆயிலை விடணும் ஆலிவ் ஆயிலை விட்டுவிட்டு த்ரீ ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் ஹாஃப் அன் ஹவர் வச்சு நம்ம இந்த இதை வந்து வச்சு எடுக்கணும் ஓவனில் அப்போ தான் நமக்கு வந்து மேலே அந்த ஸ்லேயர் வந்து நல்லா ஷ்ரிங்க் இருக்கும் நம்ம அந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் விட்டிருக்கேன் நான் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பீட்டா பிரெட் மட்டும் கிடையாது சப்பாத்திக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இதுக்கு வந்து புளிப்புக்கு நம்ம லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபுல் லெமனில் பாதி லெமன் வந்து நம்ம சேர்க்கணும் இது லெமன் இங்கே கிடைக்கிற லெமன்லாம் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது இல்லையா இதை வந்து கையில் வச்சு புளிஞ்சஸ் ஃபுல்லாக எடுக்கிறதும் கஷ்டம் அகைன் நம்ம ஒரு ஏதாவது லெமன் ஸ்க்வீசருக்குள்ளே போக மாட்டேங்குது இந்த லெமன் ஸோ நான் இந்த மாதிரி ஜூஸர் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த லெமன் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வச்சுருக்கிற அந்த குடமிளகாய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் பாருங்கள் சூப்பராக அந்த குடமிளகா வந்து நல்லா பேக்காய் வந்திருக்கு த்ரீ ஃபிஃப்டி டிகிரியில் வந்து ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் வச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பீல் பண்ணிக்கலாம் இந்த இதை பீல் தான் நமக்கு இந்த டிப்பு வந்து டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி பீர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம் இந்த குடமிளகா பார்த்திங்கன்னா இந்த குவான்டிட்டி எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து ஒரு நேரத்துக்கு ஃபுல்லாக சாப்பிட்லாம் அந்தளவுக்கு தான் இந்த குவான்டிட்டி வந்து உங்களுக்கு வரும் உங்களுக்கு இதை விட அதிகமாக நீங்கள் வந்து இந்த டிப் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு குடமிளகாவாக நீங்கள் எடுத்துக்கிடலாம் இப்போ நான் டைரெக்டாக இதை மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டேன் மிக்ஸியில் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை மிக்சியில் போய் நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ பாருங்கள் நான் மிக்ஸியில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு அதுக்கு மிக்ஸியில் போடுறதுக்கு முன்னாடி தேவையான சேர்த்துக்கலாம் அதில் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து வீட்டில் பண்ணது தான் இந்த ப்ரெட் க்ரம்ஸை நான் சேர்த்துக்கிறேன் இந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஒரு ஒரு லைட் ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறமா ஒரு கார்லிக் பவுடர் அதுக்கப்புறமா ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டு வில வரமிளகா உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னா ஒரு வரமிளகா சேர்த்தா போதும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் இது வந்து மெடிட்ரேனியன் ரெசிபி ஆலிவ் ஆயில் வந்து டேஸ்ட்டாக சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு கொஞ்சமாக சீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இது ஒரு நல்ல ஃப்ளேவரை அந்த டிப்புக்கு கொடுக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா லெமன் ஜூஸு அது இதில் கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு வந்து டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரும் உங்களுக்கு வந்து காரம் நான் இந்த ரெண்டு வரமிளகா விளக்கா சேர்க்கும்போது காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருந்துச்சு நீங்கள் வேணான்னா ஒரு மிளகாவோட நீங்கள் நிறுத்திக்கலாம் இது கூட தே தேவையான அளவுக்கு புளிப்புக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து மிக்சியில் வந்து போட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடணும் இதோடு முடியலைங்க இந்த டிப்பு இதுக்கு மேலே தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே இருக்குது இப்போ இதை மூடி போட்டு நம்ம மிக்ஸியில் அப்படியே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் மிக்சியில் அடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த டிப்புக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம எல்லா பொருட்களையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த வால்நட் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு கவுண்ட்டுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த வா டிப்பை வந்து சர்வ் பண்ணி காட்டுறேன் இவ்வளோ தான் நமக்கு இதில் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது இந்த டிப்பு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ரெண்டு நாளைக்கு வரைக்கும் நல்லாயிருக்கும் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஆலிவ் ஆயிலில் வந்து சேர்த்து சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ராஜி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்